ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே தன் பசிக்கு உணவளித்த தாய்க்கு நன்றி கடனாக தன் உயிரையும் தியாகம் செய்தவர்தான் நம் ஷீரடி சாய் பாபா மனிதனாக அவதாரம் எடுத்த நம் பாபா ஷீரடியில் பதினெட்டு வயது தோற்றத்தில் வேப்ப மரத்தின் கீழ் தவம் இருப்பது போல மக்களுக்கு காட்சி கொடுத்தார் பெரும் மலை காற்று வெயில் இன்று கூட பாராமல் அனைவருக்கும் தரிசனம் தந்தார் பிறகு அந்த ஊரை விட்டு சென்ற பாபா நீண்ட வருடங்களுக்கு பிறகு சீரடிக்க திரும்பினார் சீரடியில் பல வருடங்களாக மக்களிடம் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார் தனக்கு பிச்சை அளிப்பவர்களின் பாவங்களை அந்த உணவாக உண்டு பதிலுக்கு புண்ணிய பலன்களை அளித்தார் திருமதி பாயாஜிபாய் அம்மாள் அவர்கள் நாம் சாய்பாபாவுக்கு தினந்தோறும் உணவளித்து வந்தார் அவருடைய அளவுக்கு அதிகமான பக்தியைக் கண்டு பாபா மிகவும் மனதுருகினார் பாயாஜிபா இறக்கும் தருவாயில் பாபா அவர் முன் தோன்றினார் அப்போது பாபாவிடம் தன் மகனான தாத்தியா பாட்டேல் என்பவரை பார்த்து கொள்ளும்படி வேண்ட தாத்யாவை என் உயிருக்குள் உயிராக பார்த்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி வாக்குறுதியளித்தார் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தாத்தியா பாட்டேல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டு விதியை மாற்ற தன் உயிரையே தியாகம் செய்து தாத்தியா பாட்டேல் உயிரை காப்பாற்றி அவரை பிழைக்க செய்தவர் நம் சாய் பாபாதான் அன்று முதல் இன்று வரை தன் மீது முழுமையாக நம்பிக்கையை செலுத்தும் எவரையும் பாபா கைவிட்டது கிடையாது அவருடைய அற்புதங்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கண்டு ஆனந்தமடையும் ஆயிரக்கணக்கான பக்தர்களில் நானும் ஒருவர் நான் எனது பக்தர்கள் அனைவரின் அந்தரங்க ஆட்சியாளனாக அவர்களது இதயத்தில் வசிப்பவன் கொஞ்ச நாட்களாகவே நீ உன் வியாபாரத்தில் அடிமேல் அடி வாங்கும்போது நான் கவனித்துக்கொண்டேதான் வருகிறேன் நெருக்கடிகளில் சிக்கி நீ சின்னா பின்னமாகும் நீ படும் துயரத்தை காண முடியாமல் நான் ஊமையாக உன்னுடன் வந்து இருக்கிறேன் என்றைக்கு முடியாமல் உன் கோபத்தை என்மேல் காட்டப் போகிறாயோ என்று எதிர்பார்த்திருந்தேன் இன்று நீ கொட்டிவிட்டாய் என்னை வணங்குவதால் நம்புவதால் உனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று எண்ணிவிட்டாய் அந்த வேதனையில் ஏதேதோ பேசிவிட்டாய் இனி உனது முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாய் என் இதயம் வலிக்கிறது தங்கமே உன்னை இந்த நிலையில் விட்டுவிட்டு போகவா நான் உன்னுடன் இருக்கிறேன் குழந்தைகள் என்ன சொன்னாலும் பெற்றவர்களுக்கு அது பெரிதாக தெரியாது நானும் உனது நடவடிக்கைகளை உன் தந்தையாக நின்று பொறுத்து கொண்டேன் நான் நல்லவண்டானே யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் எனக்கு இந்த நிலை ஏற்பட என்று கதறுகிறாய் தசரதராமன் யாருக்கு தீங்கிழைத்தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்வதற்கு பொய்யே பேசாத அரிச்சந்திரனுக்கு ஏன் கஷ்டங்கள் வந்தது நீ மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறாயா வெளியில் வந்துப்பார் எத்தனை பேர் எதிர்நீச்சல் போடுகிறார்கள் என்று ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உனது கர்மவினைகளை நீ தான் கழிக்க வேண்டும் உனக்கு வர இருந்த பேராபத்துக்களை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை வரை திசை திருப்பியிருக்கிறேன் வேறு கஷ்டங்கள் வந்தால் நீ தாங்குவாயா உனது குடும்பத்தினர் தாங்க மாட்டார்கள் ஆனால் என்றும் உன்னை ஓட்டாண்டியாக அடுத்தவனிடம் கை கட்டி நிற்கும்படியான சூழ்நிலையை உனக்கு நான் தர மாட்டேன் இப்படியாக கொஞ்ச நாள் உன் கஷ்டங்களை சமாளி அதற்குள் உனக்கு நல்லதொரு திருப்பம் உனது வியாபாரத்தில் ஏற்பட வழிவகை செய்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பு என் குழந்தைகளை என்னை நம்பி அடைக்கலமானவர்களை என்றுமே நான் கைவிட மாட்டேன்